அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். உத்துஹியா என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ யவ்முல் ஈத் என்று அல்லது அய்யாமுத் தஷ்ரீக் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய 11, 12, 13 இந்த நாட்களில் அல்லாஹுவை நெருங்குவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பலியிடுதல் தான் உதுஹியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், நபியே கௌஸ் என்ற தடாகத்தை உமக்கு வழங்குகிறான், அதனால் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹுவை தொழு, அல்லாஹ்விற்கு அறுத்து பலியிடுங்கள், வன்ஹர் வஸ்பஹ், அல்லாஹ்விற்கு அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். இந்த உதுஹியாவுடைய விஷயத்தில் உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில உலமாக்கள் சொல்கிறார்கள் உதுஹியா என்பது வாஜிப், அதை விட்டால் பாவம். உதுஹியா வாஜிப், அது விட்டால் பாவம். ஆனால் ஜும்ஹூர் அஹ்லுல் இல்ம், உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டத்துடைய கருத்து என்னவென்றால், பெரும்பான்மையான உலமாக்களுடைய கூட்டத்துடைய கருத்து என்னவென்றால், உதுஹியா சுன்னா, விட்டால் மக்ரூஹ், விட்டால் வெறுக்கத்தக்கது. அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய இறுதி 10 ஆண்டுகளில் ஒருபோதும் உதுஹியாவை தாங்கள் கரத்தால் அறுப்பதை விடவில்லை. இது சுன்னா, ஆனால் விட்டால் பெரும்பாவம் கிடையாது, வெறுக்கத்தக்கது. கண்ணியத்துக்குரியவர்களை யாருக்கு அல்லாஹ் வசதி செய்திருக்கிறானோ, அவர்கள் எவ்வளவு விலங்கின அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழையிட முடியுமோ அவர்கள் அறுத்து பழையிடலாம். ஒருவருக்கு ஒரு ஆடுதான். ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால், வசதி இருந்தால் அறுக்கலாம். அல்லது அந்த மாட்டை 7 பேர் பங்கு கொள்ளலாம். ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் 7 பேர் பங்கு கொள்ளலாம். இப்படி ஒரு ஆட்டை ஒருவர், மாடை 7 பங்காக வைக்கலாம், ஒட்டகத்தை 7 பங்காக வைக்கலாம், அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம், மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம், 2 ஆடுகள், 3 ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்லாஹ்வுடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம். அந்த விலங்கினங்களுடைய சட்டம் என்ன, ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், 2வது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும், 3வது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், 6வது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது, அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது, அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது. ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால், தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக உத்துஹியாவை அவர்கள் கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கு அல்லாஹ் எமக்கு உதவி செய்வானாக. இதனுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதல்ல, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதான் அல்லாஹ்விடத்தில் சென்றடைகிறது. கண்ணியத்துக்குரியவர்கள், நம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நினைவு கூறும் பொருட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அல்லாஹ் அறுக்க கட்டளையிட்ட போது, நான் அறுக்க தயாராகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்காக தன்னுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று, யா அல்லாஹ் நீ கூறினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த யவ்முல் நஹர், யவ்முல் ஈதுடைய தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது ஒரு சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாஹ்விற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நியத்து வையுங்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இதை நான் விசாலப்படுத்துவேன், என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பாதையில் அறுத்து பலியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து உண்பேன். கண்ணியத்துக்குரியவர்களை, சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுதல் தான் சிறந்தது. நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பலியிடுதல் சிறந்தது கிடையாது. உலமாக்களுடைய குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அதனால் நாம் அறுத்து முழுவதுமாக நாம எடுத்துக் கொள்ளலாம், அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம், உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம். இதில் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது. ஆனால் 3 பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஹதீஸ் கலையிலே ஹதீஸுடைய ஹதீஸிலிருந்து இஜ்திஹாத் அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த உலமாக்கள் இப்னு கையும் போன்றவர்கள் 3 பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதுவும் சிறந்ததுதான். 1 பங்கு எமக்கு, இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு, இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம், அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம். இதில் எந்த தவறும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவையிருந்தால் உலமாக்களை அணுகி அதை கேட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறுதி 10 நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி 10 நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.